ஒருவருடைய பழகும் தன்மை. ஓகே சார், இந்த பாவத்தை நீங்க ஒரே வார்த்தையில சொன்னோம்னா ஹவுஸ் ஆஃப் பயர் அப்படின்னு சொல்லலாம் சார். பயர் பயர் சொல்றோம் இல்லையா, PAIR. என்ன மீனிங் தெரியுமா சார் இதுக்கு? ஹவுஸ் ஆஃப் பேர் இல்ல, ஹவுஸ் ஆஃப் கிவ் அண்ட் டேக். ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல். பாருங்க, கிட்னி சொல்றோம், கர்ப்பப்பை, இதெல்லாம் உடம்புல நடு உடலின் நடுப்பகுதியில் இருக்குது. ஆக்சுவலா இந்த உடலின் சமநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவத்துக்கு சமம்னு பேர். இந்த ஏழாவது பாவத்துக்கு ஈக்குவல் சமம் அப்படின்னு பேர். இந்த கிட்னி என்ன பண்ணுவோம்னா, உடம்புல வெப்பம் அதிகமாகும் போது ஒரு மாதிரியாகும், வெப்பம் கம்மியாகும் போது ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும். வெப்பம் அதிகமாகும் போது கம்மியாக வேலை செய்யும், வெப்பம் கம்மியாகும் போது என்ன பண்ணுன்னா அதிகமாக வேலை செய்யும். உப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பை வெளியேற்றதுக்கு தண்ணி நிறைய குடிக்க வைக்கும். அதாவது உடம்புல இருக்கிற தேவையில்லாத சத்தை வெளியே அமிச்சிடும். இந்த உடம்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. உடம்புக்கு என்ன தன்மைனா, எது நமக்கு தேவை இல்லையோ அது உடம்பு வச்சிருக்காரு. நடந்து போகும்போது சின்னதா ஒரு ஸ்டாப்லர் பின்னு குத்திக்கிச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம எடுக்கும் போது லைட்டா ஒரே ஒரு எம்எம் காலிலே ஒட்டிக்கிட்டு உள்ளவே போயிடுச்சு அது. அப்படின்னா நமக்கு தெரியாம இருந்தாலும் கூட நம்முடைய மூளை சுய அறிவுக்கு தெரியும். அது என்ன பண்ணா, அது அந்த காலில் சீழ் பிடிச்சியாவது அந்த சின்ன பின்ன வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். வண்டியில போயிட்டே இருக்கும், ஒரே ஒரு எம்எம், ஒரு எம்எம் கூட கீழே இருக்கிற தூசு ஒண்ணு கண்ணுல போயிடுச்சு அப்படின்னா கண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த தூசை வெளியமிச்சிடும். அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையில்லாத பொருள் எதையும் உடம்பு தன்னுக்குள்ள வச்சிருக்காரு. ஒன்னும் இல்லை, நம்ம பஸ்ல போறோம், இங்கிருந்து திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ போறோம், காலில் செப்பல் போட்டுட்டு உட்காந்தா நல்லா இருக்குமா, காலில் செப்பல் கழிச்சிட்டு உட்காந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு அதை அனுமதிக்கல. உடம்பு என்ன பண்ணதுன்னு அனுமதிக்க மாட்டேங்குது. உடம்போட ஒரு பொருள் சேர்க்கறது, தேவையில்லாத ஒரு பொருள் சேர்க்கறது வந்து உடம்பு வந்து அனுபவிக்க மாட்டேங்குது, அனுமதிக்க மாட்டேங்குது இல்லை. அதே தான் அந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா, உடம்பு சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு உடம்புக்கு எது இதெல்லாம் தேவையில்லையோ அது வெளியே அமைச்சது. அதனால என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டருக்கு செக் பண்ணும்போது யூரின்ல இவ்வளோ தாது பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்கள் கம்மியாக இருக்கு, அதனால இது உடம்புல இல்லை, அப்போ இந்த மாத்திரையை போடு தராங்கல்ல, இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. யூரின்ல இவ்வளவு பொருள் இருக்குன்னு தெரியுது, ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், உடம்புல அந்த சத்து இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த கிட்னி என்ன பண்ணதோ இந்த விஷயத்தையே இந்த பாவத்தில் அப்படியே எடுத்துட்டு போயிடும். நமக்கு சமமான மனிதர்கள், நம்மளோட யார் யாரெல்லாம் நமக்கு சமமான, நம்ம ஸ்டேட்டஸுக்கு, நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குமோ அதே நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள். நமக்கு முகேஷ் அம்பானி ஃப்ரெண்ட் ஆகவானா? ஒரு 1000 ரூபா ஒருத்தோட ஃப்ரெண்ட் ஆக மாட்டான். நான் முடியுமா சார்? முடியாது. ஏன்னா நமக்கு சமமான மனிதர் இல்லை. அவர் பெரிய இடத்துல இருக்கார், ரொம்ப ஃப்ளாட் பாத்தில் இருக்காங்க, அவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணா? முடியாது. இங்கே சமமான மனிதர் இருக்கு, ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் வாழ்க்கை துறைன்னு சொல்கிறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் சரிங்களா. அப்புறம் ஜோடி, ஜோடினா என்ன? ஒரு பூட்டுக்கு சாவி ஜோடி, பூட்டில் தேடி பார்த்தீங்கன்னா சாவி இருக்காது, சாவியில் பார்த்தீங்கன்னா பூட்டு இருக்காது. ஆனால் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்யும் இல்லை. அதுதான் ஜோடிங்கிறது. அதாவது இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா இவர் யாரோட ஜோடி சேர முடியாதுன்னு அர்த்தம். ஒரு மனவாய்க்கு சரி இருக்காதுன்னு அர்த்தம். கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இவர்கிட்ட. இவர் உடம்புல வந்து எப்பவுமே ஒரே மாதிரி, ஒரு சத்து அதிகமாகவும் ஒரு சத்து கம்மியாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், ஒருத்தர்கிட்ட கொடுத்து எதையும் மற்றவர்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளுதல். அப்புறம் வியாபாரம், இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொன்னேன் சார், புரியாதது இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கு எதுனா அதெல்லாம் புரியுது இல்லையா. ஆ, ஒருவரோடு இணைந்து செயல்படுதல், இந்த மாதிரி இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி அப்படிங்கிற விஷயத்தில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் சார். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல் அப்படிங்கிறதான். அப்புறம் பரிச சுகங்கள் அப்படிலாம் வரும் இல்லை, என்னங்க சமூக தொடர்பு. பரிச சுகங்கள், பரிசு சுகங்கள்லாம் என்ன தெரியுமா சார்? ஆமா சார், பரிசு சுகங்கள் அப்படிங்கிறது இந்த பாவத்துல தான் வரும் சார். இது இந்த ஏழு பாவத்தோட காரகம். இதை அப்படியே நிறுத்திட்டு மீண்டும் அந்த கணக்கு சம்பந்தமான விஷயத்துக்கு போயிடும் சார்.
இந்த 12 பாவத்துல 7 7 பாவம் இருக்குன்னு 5 பாவம் நம்ம மதியம் ஆரம்பிச்சிரோம் நம்ம இதை வச்சு நம்ம ஜாதகத்தை நம்ம பலன் நிர்ணயிக்கிறோம் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சா ஈஸியா இருக்கும் இதுல என்ன கான்செப்ட்னா இந்த கான்செப்ட்னா இந்த 12 பாவத்துல 6 பாவம் ஒற்றைப்படை பாவமாவும் 6 பாவம் இரட்டைப்படை பாவமாவும் இருக்கும் இந்த ஒற்றைப்படை பாவத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர்சனல் விஷயம் உணர்வு சார்ந்த விஷயங்களா இருக்கும் இரட்டைப்படை பாவத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் கமர்ஷியல் விஷயமா இருக்கும் அதை மொத்தமா எழுதும் போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு 12வது அந்த பாவத்தை மறுக்கும் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் 4வது வீட்டுக்கு திடப்பொருள்னு பேர் அப்படின்னா 3வது வீட்டுக்கு என்ன பேருனா மெல்லிய பொருட்கள் அப்படின்னு பேர் ஓகேங்களா 4வது வீட்டுல இருக்கிற பொருளை வந்து வளைக்க முடியாது ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம் நிலையான விஷயங்கள் ஒரே இடத்துல இருத்தல் சொல்றேன் வளைச்சா உடஞ்சிக்கும் உதாரணத்துக்கு செங்கல் அப்படிங்கிறது 4வது வீடு பேப்பர் 3வது என்னது கம்பி வளைக்க முடிஞ்சா அது 3வது வீடு வளைக்க முடியல அது 4வது புரியுங்களா கம்பிங்கிறது சின்னதாக வளைக்கலாம் தடி கம்பி வளைக்க முடியாது இல்லையா அதாவது வளைக்கக்கூடிய பொருளா இருந்தா அது 3வது வீடு ஏன் வளைக்கக்கூடிய பொருள் 3வது வீடுனா 3வது வீட்டுக்கு மாற்றம்னு சொல்றோம் இல்லையா இதை வச்சுட்டு எப்படி நம்ம இந்த மொத்த விஷயத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க பலன் சொல்லலாம்னா ஒருத்தருக்கு லக்ன சப்ளாட் 3வது வீட்டை தொடர்பு கொண்டா அவருடைய உடம்பு வளையும் தன்மை கொண்டதாக இருக்கும் அதாவது என்ன சாதாரண நபர்கள் லக்ன சப்ளாட் யார் யாருக்கெல்லாம் 3வது வீட்டு தொடர்பு கொடுறதோ அவங்க சாப்பாட்டை சம்மணம் போட்டு சாப்பிடுவாங்க 70 வயசுல லக்ன சப்ளாட் யார் யாருக்கெல்லாம் 4வது வீட்டு தொடர்பு கொடுறதோ 30 வயசுல அவனால சம்மணம் போட முடியாது அவ்வளவு டைட்டா இருக்கும் பாடி உடம்பு கொஞ்சம் பருத்த உடல்வாக இருக்கும் இந்த பருத்த உடல்வாகுங்கிறது இந்த 4வது பாவத்துடைய காரகம் ஏன்னா உடல்வாகுங்கிற ஒரு விஷயத்த நீங்க 12 பாவத்தோட லிங்க் பண்ணி பேசலாம் அதே அதே மாதிரிதான் பாருங்க நீங்க பயன்படுத்துவோம் சார் நம்ம கம்பி தான் பயன்படுத்தும் வளையும் பொருள் அதாவது ஒயரு ஒயர் வந்து நம்ம சுத்தி வைக்கலாம் இல்லையா சுத்தி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே 3வது பாவம் தான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் அப்படியே ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஒரு உயிரினை உருவாக்கும் சக்திங்கிறது எந்த பாவம் 5வது மலட்டுத்தன்மைங்கிறது எந்த பாவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க 4வது பாவத்துக்கு மலட்டுத்தன்மைன்னு பேர் ஓகேங்களா 4வது பாவம் என்பது மலட்டுத்தன்மை இயற்கை அப்படிங்கிறது 5வது வீடு செயற்கை என்பது 4வது இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துடைய அதே மாதிரி ஒருவரோடு சேர்ந்திருத்தல் என்பது 7வது வீடு தனிமை என்பது 6வது வீடு அப்ப டைவர்ஸ் அப்படிங்கிறது எந்த பாவமா இருக்கும் 6 திருமணம்ங்கிறது 7வது வீடு டைவர்ஸ்ங்கிறது 6வது ஓகேங்களா அதே மாதிரி உத்தியோகம்ங்கிறது 6வது வீடு உத்தியோகம் இல்லைங்கிறது எந்த பாவம் 5வது வீடு எல்லாம் 6க்கு 12வது வீடா போகுது இல்லையா 12வது வீடு அந்த பாவத்தை கெடுக்கும் சார் அந்த பாவத்தோட காரகம் ஓகேங்களா அதாவது இந்த 5வது வீட்டோட காரகம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6வது வீட்டோட காரகத்தை மொத்தமா எழுதிட்டு இல்லைன்னு போட்டீங்க போச்சு அவ்வளவுதான் நோய் அதாவது இல்லை வழக்கு இல்லை மற்றவருடன் மற்றவரை வீழ்த்தாம மற்றவர்கிட்ட சந்தோஷமாக இருத்தல் ஓகேங்களா அது 5வது வீடு மற்றவரை வெற்றி கொள்ளாம மற்றவர் அரவணைத்து செல்வதில் 5வது வீடு அதனாலதான் விளையாட்டு பொழுதுபோக்கு அப்புறம் வந்து இந்த காதல் இதெல்லாம் எப்படி இருக்கு ஆக்சுவலா ஒரு டாமினேஷன் இல்லாம ஒருவருக்கு ஒரு அன்பா பழகிற மாதிரி தான் இருக்கு இந்த அன்பு பண்பு பாசம் நேசம் இது எல்லாமே 5வது வீட்டுல வந்துடும் 6வதுங்கிறது டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற விஷயத்த சொல்லக்கூடியது சரிங்களா அது இந்த 12 பாவத்தை எழுதிட்ட பிறகு உங்களுக்கு அந்த லாஜிக் நான் சொல்லி கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா சரி சார் அந்த இது ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் அந்த புக்கு கொடுத்தோம்னா அந்த கணக்கு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் வந்துட்டு சாரே வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கா சரி புக்கு நாளைக்கும் கொண்டாட மீண்டும் நான்
இது தியரி இது பிராக்டிகல் ஆக்சுவல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த மாதிரி நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். இது வரைக்கும் 8 மாநாடு நடத்திருக்கோம். அதில் 7வது ஆண்டு மலர் மட்டும்தான் சேல்ஸ் இருக்கு. நிச்சயமா அதில் வந்து நீங்கள் இந்த மாநாட்டில் ப்ராக்டிக்கல் இது அதாவது என்னன்னா இது இது இதெல்லாம் என்னுடைய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். இதில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இதில் ஆர்டிக்கல் எழுதினவங்க ஃபுல்லாகவே என்னுடைய மாணவர்கள் தான். அவங்க வழியா சொல்லும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். சில பேர் நான் கிளாஸ் எடுப்பேன், அது புரியாது. புரியாத போது என்ன பண்ணுவாங்கன்னா நானே என்ன சொல்லணும், நான் நடத்துறது உங்களுக்கு சொல்றது புரியாது சார், பக்கத்துல நீங்க அவர் வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவர் என்ன விட உங்களுக்கு நல்லா புரிய வைப்பார். அப்புறம் போய் அந்த மாணவர் போவாரு, அவர் நல்லாவே சொல்லி தருவார். காரணம் என்னன்னா நான் சில நேரத்துல வேகமா போயிடுவேன்,
அவருக்கு புரியாது அந்த மாணவர்கிட்ட ஒருவருக்கு ஒருவர் ஒரே ஏஜ் ஒரே குரூப்ல இருக்கிறவங்க பேசும்போது அவங்க ஈஸியா புரிஞ்சு அவங்களுடைய கட்டுரைகள் இதுல இருக்கும் இது வந்து மார்க்கெட்ல வெளியே எங்க கிடைக்காது இப்ப இந்த புக்கு நீங்க போனீங்கன்னா வெளியில மார்க்கெட்ல கிடைக்கும் கிரேட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கலாம் இது ஆனா இந்த புக்கு வந்து மார்க்கெட்ல எங்க கிடைக்காது இது மாணவர்களுக்கு மட்டும் ஏன்னா இது வந்து குறைந்த ஒரு வருஷத்துக்கு 2000 காப்பி தான் நாங்க ஃபங்க்ஷன்ல வெளியிடுவோம் அப்போ இது வெளியிடறதால வரக்கூடியது இது வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம் ரேட் வந்து 150 ருபீஸ் இது இதுல வந்து ஒரு 50 ஜாதகத்தோட பிராக்டிக்கல் இதுவும் இருக்கும் அதாவது நம்ம தியரிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா தியரிங்கிறது நம்ம கோட்பாடுகளை வச்சு சொல்லுவோம் பிராக்டிக்கல் என்பது நடைமுறையில் அதை பயன்படுத்தும் போது தான் தெரியும் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு ஓகேங்களா தியரிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பைக் வாங்கும்போது சொல்லுவாங்க அவங்க 118 பர் கிலோமீட்டர் பர் லிட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா 118 கிலோமீட்டர் போகுமா இன்னும் கிறுக்குத்தனமாட சில பேர் சொல்லுவாங்க 118.5 ரொம்ப ரூபாய் தான் ஆனா நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா 60 தான் வரும் 50 தான் வரும் உடனே போய் நமக்கு இல்ல சார் 60 தான் சார் அப்படியா இல்ல வருமே சார் நல்லா வருமே சார் ஒரு 70-80 வருமே இது 118 இல்ல 118 வரும் ரோடு வந்து பள்ள இருக்கக்கூடாது மேடு இருக்கக்கூடாது பிரேக் பிடிக்கூடாது சிக்னல் இருக்கக்கூடாது 118 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஸ்பீடாமீட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகரக்கூடாது ஓகேங்களா அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் சார் நீங்கள் இல்லை 70 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் சார் இல்லை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் ஆ ஏர்லாம் கரெக்டாக இருக்கணும் அதோட நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சு வரும்போது நான் எங்கே ஓட்டு போனீங்க சார் வடபழனி வடபழனியில் நிறைய பிரேக் ஓட்டிக்கலாம் சார் இல்லை சார் நான் வந்து ஓஎம்ஆரில் ஓஎம்ஆரில் வந்து அங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குங்க சார் அப்போ என்ன பண்ணணும் சார் ஒன்று பண்ணுங்கள் ரோடு ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டிடுங்க பாண்டிச்சேரி வரைக்கும் டைல்ஸ் ஓட்டுடுங்க அப்போ ஓட்டி பாருங்க வரணுவான் சார் அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் இருக்கு இல்லையா இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வரும்போது நடைமுறை சிக்கல்கள் வரும் இந்த ப்ராக்டிக்கல் நடைமுறை சிக்கல் தான் அந்த புக்கில் கொடுத்துருக்கோம் அது வேற என்றங்க நீங்கள் வாங்கிக்கலாம் என்னங்க சார் ஜாதகம் ஆய்வு மாதிரி இருக்கான் ஆக்சுவலாக நீங்களும் உங்களுக்கு மொத்தமா கொடுத்தா போதும் கட்டுரை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்